புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கான கட்டுப்பாட்டு அறை திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறை எவ்வாறு செயல்படுகிறது, இதில் என்னென்ன சேவை வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களுடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நேரலில் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி பாஸ்கர், தற்போது அங்கு என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக நந்தா, அதாவது வடமாநில தொழிலாளர்கள் அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்பொழுது தமிழகத்தில் தாக்கப்படுவதாக போலியான வதந்தியாக பல வீடியோக்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. பீகார் மற்றும் வடமாநிலங்கள் பலவற்றில் தற்பொழுது இந்த வீடியோக்கள் வைரலாக பரவியதைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு அச்சமடைந்தனர். மேலும் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி வந்த சூழ்நிலையில் இவற்றை தடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு கட்டமாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்பொழுது இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையானது துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இந்த கட்டுப்பாட்டு அறையானது செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரையிலும் 285 நபர்கள் அதாவது பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு அழைத்து தங்களது கோரிக்கைகளை அதாவது தங்களுக்கு முக்கியமாக அவர்கள் கேட்டது என்னவென்றால் இந்த வீடியோக்கள் உண்மைதானா, இந்த வீடியோக்களில் நடைபெற்ற சம்பவங்கள் எங்கே நடைபெற்றது போன்ற கேள்விகளையே அவர்கள் முன்வைத்ததாகவும் அவர்களுக்கு உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களும் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்றும் அழைத்து கேட்டிருக்கின்றனர். அவர்களுக்கும் உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத சூழ்நிலையில் தொடர்ந்து இவர்களுக்கு அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுக்கு அழைத்து எந்த நேரத்திலும் கேட்டுக்கொள்ளலாம் என்பதற்காக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9498101300 மற்றும் 9498101320 மற்றும் இவையல்லாது அதாவது தொலைபேசியான 04212970017 என 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் அழைத்து என்னென்ன நடக்கிறது, கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் இங்கு என்ன நடந்தது என்பதையே அதிக அளவில் கேட்கின்றனர். அந்த வீடியோக்களின் அதனையும் கேட்கலாம். आप तुरंत ये नंबर पे कॉल कर दीजिए, हमारा पुलिस आपको मदद कर लिए आ जाएगा। ठीक है सर, धन्यवाद। ये नंबर आप जितना हो सकेगा उतना आप लोग दोस्त लोग के साथ शेयर करो ताकि सब लोग को ये इन्फॉर्मेशन मिले। अगर कोई भी आगो आपको धमकी दे रहा है भाई इधर से चला जाओ, नहीं तो ये हमारा तमिलनाडु है इधर से चला जाओ ऐसे बोल को कोई धमकी दे रहा है तो இந்த கட்டுப்பாட்டு அறையில் 6 காவலர்கள் மற்றும் 3 வடமாநில தொழிலாளர்கள் இங்கு பணி நேர அடிப்படையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் பல்வேறு விளக்கங்களையும் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றனர். நந்தா, நன்றி பாலாஜி. விரிவான விவரங்களுக்கு, தமிழ்நாட்டில் யாராலும் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என மதுரை கப்பலூர் தொழிற்பேட்டையில் பணியாற்றி வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊர் பிஹார், ஜில்லா சீதாமாரி, ஆனால் பிஹாரில் இருக்கு. இங்கே 5 வருஷம் வேலை பார்த்தேன், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்க, வேலையை நல்லா கொடுக்குறாங்க, நல்லா சேலரி இருக்காங்க. அப்புறம் ஃபுல்லு லோக்கல் இங்கே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யார் எதுவும் மிரட்டுறாங்களா? யாருமே இல்லை. ஊர் போக்குவரத்தில் யாரும் மிரட்டுறாங்க? யாருமே போக்கு சொல்லக்கூடாது. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. தமிழர்கள் நண்பர்களாக பழகி வருவதாக திருவண்ணாமலையில் ஹோட்டல் கடைகளில் பணியாற்றி வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நான் 12 வருஷம் 13 வருஷம் தான் இங்கே வேலை பார்க்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 13 வருஷம் இங்கே இருக்கு திருவண்ணாமலையில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? தமிழ் எல்லாருமே தான் பிரேன் மாதிரி இருக்கு, ரொம்ப வருஷம் இருக்குன்னா இங்கே தான் எல்லாருமே தான் பிரேன் மாதிரி. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை கூறினாலும் பீகார் அரசு ஏற்க மறுப்பதாக அம்மாநில பாஜக தெரிவித்துள்ளது. தொழிலாளர்கள் சிலரின் பேட்டியை தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பீகார் பாஜக, தேஜஸ்வி யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் மீது இன்னும் நம்பிக்கை இருப்பவர்கள் வீடியோவை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளது. வேலையை விட்டுவிட்டு பீகார் திரும்பிய தொழிலாளர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பது எனவும் பீகார் மாநில பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது.